ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் குட்டி ஓல்ட் சேனல். இந்த உடல நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக க்ரோன் த பாக்ஸர் அப்படின்ட்டு ஏதோ குத்து சண்டை வீரர் மாதிரி ஒருத்தர் போஸ்ட் கொடுத்துருக்காப்புல, அவருடைய ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு எவ்வளோ டைமண்ட் ஆகுது, அப்புறம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் குட்டி கோகுலுக்கு நாமத்தை போட்ட ஃப்ரீ ஃபயர், ஓ மை காட், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஏமாத்திட்டானுங்க. இந்த ஏமாச்சி இந்த ஈவெண்ட்டில் என்ன வாயில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வருது, கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன்ட்டு தான் ஏமாற்றுவானுங்க, ஆனால் நம்பிடாதீங்க. ஃப்ரீன்ட்டு கொடுத்துட்டு ஒரே ஒரு டோக்கன் மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிடுறான் நாயே அப்படின்னு நினச்சிருவானுங்க. ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10,000 டைமண்ட் இருக்குது. வாவ், வேறு லெவல், பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. ஓகே, எப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்ஸ்லாம் காலி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு சொல்கிறானுங்க, என்ன ஃப்ரீ ஸ்பின்லேயே கொடுத்துறானு பார்ப்போமே. நினச்சேன் இது ஒன்றே ஒன்று தான் கொடுப்பீங்கன்னு. ஃபஸ்ட்டு ஸ்பின்ல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டானோ. சரி ஓகே, ஒரு ஃப்ரீ ஸ்பின் பண்ண உடனே நெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆகிவிட்டது. நெக்ஸ்ட் இதுவில் 30 டைம் வந்து, ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்ததால் 19 கொடுக்குறானுங்க. சரி ஓகே, இதுலையாவது எதில் தருவானுங்க, எதை பண்ணலாம், ஐயோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே. சரி ஓகே, ஸோ காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணிங்க, அண்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ போய் ஆப் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு மிகவும் தவறான செயல். மறக்காமல் இரண்டுத்துலேயுமே ஃபாலோ பண்ணிடுங்க. ரெண்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம மேட்டருக்குள்ளே வந்துடலாம். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை 100 அதாவது என்ன சொல்கிறது, இதை 100 டோக்கன் தேவை. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 டோக்கன் தான் இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மொத்தத்துமே எல்லாம் அன்லாக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா 99 ஸ்பின் பண்ணால் வெறும் 10 தரானுங்க. நான் அதுக்கு இதிலே இப்போ ஸ்பின் பண்ணிட்டு 10 எத்தனை போயிடுவேனே. சரி ஓகே, பரவாயில்ல, பார்ப்போம் என்ன தரானுங்க அப்படின்ட்டு. ஒன்று ஆடா பையனா, 19 டைமண்டுக்கு அநியாயமாக ஒன்றே ஒன்று தரானுங்களே. சரி ஓகே, இதில் இதில் நாடானா இதே குத்தியாக மாத்தறானுங்க. ஏன்டா 3 இதுவில் அந்த பண்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டர் இதுவுலே வரமாட்டேங்குது. அதான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பண்ணுற நம்பர் ஒன் ஏமாற்று வேலை. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் நாமத்தை போட்டானுங்க. எப்படி பாருங்கள், பண்டிலாக கிடைக்குதா இல்லை எப்படி எடுக்கிறேன்ட்டு. ஸோ 19 இதுவுலே மாடு ஸ்பின் பண்ணுவோம். 2 அப்பாடி, 1 இப்போ 2 வந்திருக்கானுங்களே, 40 இருக்குது. ஸோ 40 பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 டைமண்டு ஒன்று உதாச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்க 60 எப்படியும் 600 டைமண்ட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 60 இல்லை 600 டைமண்டு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ 119 ஒரே ஒரு டோக்கன். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்திருந்தால் ரொம்ப கடுப்பாக இருக்குமே. பட் இருந்தாலும் ஒரே ஒரு என்னன்னா, சரி எப்படியாவது அந்த பண்டில் குத்துருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு தராம தெரியல. சரி ஓகே, ஒரு 99 பண்ணால் அதில் 10, அதை அந்த 10 தாண்டி போகவே மாட்டேங்குது. சரி ஒரு 19 ஒரே 1, 19 ஸ்பின் பண்ணால் 1, 99 ஸ்பின் பண்ணால் 10. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. ஓகே பரவாயில்ல, ட்ரெஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எடுத்தே தீர வேண்டும். ஓகே எடுக்கிறா. நெக்ஸ்ட் என்னப்பா 39, சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 39 ஸ்பின் பண்ணால் 3 தரானுங்க. எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் அதிகமாக தரானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, மறுபடியும் 1 ரைட்டு. சரி எப்படியாவது தப்பி தவறியாவது அந்த 10 பக்கம்லாம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனும் ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கேன். அவனுன்னு பார்த்தீங்கன்னா 1 பிச்சைக்காரதனமாக 1 ரூபாயாக போட்டுனுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது, சரி ஓகே பரவாயில்ல பார்த்துப்போம் என்ன பண்ணுறானுங்க. எங்கே ஸ்பின் பண்ணலாம், ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஏன்னா ஒரே குவால்குலேஷன் தான் போட்டிருந்தேன். சரி ஓகே, 99 அப்பாடி லெஃப்ட்லேருந்து இப்போ எப்படியோ ரைட்டுக்கு மாட்டுக்கிறானுங்க. சரி ஓகே, இன்னொரு 10, ஏன்னா 99 ஸ்பின் பண்ணுறேன், வெறும் 10 வாடா தருவீங்க. ஆஹா, சுத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஈவெண்ட்டில் லக்கே இல்லை போல், தரவே மாட்டானுங்க. 2 ரைட்டு, அப்படி கொடுத்து தொலைங்கடா. ஏன்டா இதில் அந்த 10 குடிப்பீங்களே, இந்த 19 டைமண்ட் இல்லை அந்த 10 கொடுங்கடா, ஏன்டா அப்படி சாவடைக்கிறீங்க. சரி ஓகே, 1 ரைட்டு, வேறு ஓகே 1, அப்புறம் ஏமாற்றத்தான் ஏமாத்துறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாத்துங்கடா. அடே பச்சை ஏமாத்துறானுங்களே, இந்த மாதிரி மறுபடியும் 1. அடே 19 டைமண்டுக்கு 1 கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்கடா. அடே அடாடாடா, மறுபடியும் 1. பிச்சைக்கார பசங்க, என்ன அப்படி சாவடிக்கிறானுன்னு தெரில. கூடி சீக்கிரத்தில் இந்த ஃப்ரீ ஃபயர் விட்டு போக வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா இவனுக்கு பண்ணத்தெல்லாம் பார்த்தா சரியில்லை. அப்போ அடி ஃபஸ்ட் டைமாக 3 கொடுத்துருக்கானுப்பா. அடாடா, வேறு லெவல் வேறு லெவல். ஓகே, ஸோ 2 வேறு, மறுபடியும் 3 கொடுத்தா நல்லாயிருக்கும். மறுபடியும் 2 தான்டா கொடுப்பேன்ட்டு 2 கொடுத்துறானுங்க. ஓகே வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இந்த பண்டில் பக்கம் தான் வந்து தொலையன், அடைய மஞ்சள் கட்டம்
ஐயோ என்ன கட்டம் அது மஞ்சள் கட்டம் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மேக்னெட் மாதிரி அந்த இடத்துக்கே போதாட்டுங்குது, நடுவில் மேக்னெட் இல்லையோ. சரி ஓகே பரவாயில்ல. ஆஹா மூணு கொடுத்துருக்கானுங்க, உலக வரலாற்றில் உள்ள இரண்டாவது முறையாக மூணு கொடுத்துருக்கானுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒன்று இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஓகே ஸோ இந்த மீமி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தேன், அதனால தான் இந்த டைலாக் வந்துச்சு. ஓகே ஸோ அப்படியே கொடுத்து தொலைங்கடா, ஏன்டா அப்படி சாப்பிடுக்கிறீங்க, பக்கத்தில் பத்துன்னு ஒன்று இருக்கே அதெல்லாம் தரமாட்டீங்களா, செத்தாலும் உனக்கு அது தரமாட்டேன்னான்றானுங்க போல். இவனுக்கு கொடுக்குற மாதிரி தெரில, நம்ம 99 போயிடுவோமா, இல்லை ஒரே 4 தான் தேவை, அதனால் இதில் ஸ்பின் பண்ணலாம். அடப்பா இல்லை இதிலையாவது 5 கொடுப்பானுன்னு பார்த்தா மறுபடியும் இதில் ஒன்று ஸ்பின் பண்ண வச்சுருவானுங்க போல். ஓகே ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டு விட்டோம். ஆஹா இன்னும் ஒன்று தேவையா அதுக்கும், அடப்பா அவங்களா மறுபடியும் கொடுத்துருவானுங்க. ஓகே ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பண்டல் கிடைக்கவே இல்லை, அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் தான் போயிட்டு ரிடீம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோர்லனா அந்த இதுவில் அப்படி கன்ஃபார்ம் கொடுறா கைப்புள்ள. ஓகே ஸோ ஆக மொத்தத்தில் மொத்தம் ஒரு எவ்வளோ ஒரு 1150 டைமண்ட் ஆகியிருக்கிறது. ஸோ இந்த ஒரு பண்டல் எடுக்கிறதுக்கு எனக்கு. ஓகே ஸோ எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். ஏன்னா மணி ஐஸ்ட் ஈவெண்ட்டு மணி ஐஸ்ட் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வந்துச்சு, ஆனால் அதில் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கலை, ஒன்றுத்துமே வாங்காம விட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்த ஒரு ரெண்டு ஒரு கன் ஸ்கின் இல்லை வெஹிக்கிள் ஸ்கின் அண்ட் ஒரு எமோட் ஒன்று வாங்க போகிறோம். ஓகே ஸோ நம்மளுடைய ஏன்டா இந்த ட்ரெஸ் எடுத்தோமோன்ற வேதனை படுற அளவுக்கு நம்மளை வச்சிட்டானுங்க. ஏன்னா ஒரு 200-300 டைமண்டில் கிடைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை 1200 டைமண்டுக்கு ஈத்துட்டு போயிட்டு இருக்கானுங்கன்னா என்னை பார்த்தா அவனுங்களை எப்படி தெரியுதுன்னு தெரில, என்ன இலக்காரமாக தெரியுதா என்னை பார்த்தா. ஓகே ட்ரெஸ்ஸு பரவாயில்ல, 1200 டைமண்டுக்கு ஒரு ஒர்த்தான ட்ரெஸ் தான், ரொம்ப கேவலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஷர்ட்டு அண்டு கண்ணாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வராத வித்தியாசமான ஒரு அளவுக்குரிய ஒரு 2.2 வெர்ஷன் கண்ணாடி மாதிரியே இருக்கு, செம்மையாக இருக்குப்பா கண்ணாடி. என்னுடைய கண்ணாடி அண்ட் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே பரவாயில்ல, ட்ரெஸ் எடுத்ததில் ஒரு உருப்படியான ஒரு விஷயம் இருக்குது, இந்த கண்ணாடி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க, பட்டு பரவாயில்ல வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே பேண்ட்டு தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, ஷூ பரவாயில்ல திட்ட ரொம்ப கேவலமாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டை வாங்கணும். ஸோ எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட். ஓ மை காட் அரே பாய் சாப், 600 டைமண்ட் கேட்குறானுல்ல, சரி வாங்கிடுவோம். ஓகே டிஸ்கவுண்ட் கூப்பனில் போயிட்டு 100 டைமண்ட் டிஸ்கவுண்ட்டு தான் கொடுப்பானுங்களா, 100 தான் மேக்ஸிமம். சரி ஓகே 600 டைமண்ட் எமௌண்ட்டை நம்ம 500 டைமண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம், அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க எக்கச்சக்கமாக இருக்க டிஸ்கவுண்ட் கூப்பன் தான். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்டு கம்மி பண்ணி வாங்கியாச்சு. ஓகே அண்ட் இந்த கார் ஸ்கின் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ இது எவ்வளோ 900 டைமண்டா, அடப்பாவீங்களா இதில் எவ்வளோடா, பரவாயில்ல 200 டைமண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து 700 டைமண்டுக்கு இதை தருகின்ற காரணத்தினால் நம்ம இதையும் வாங்கிவிட்டோம். ஓகே வேறு லெவல். ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோ முழுவதும் இப்பொழுது முடிந்து விட்டது. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எத்தனை கே லைக்ஸ்னா 20K லைக்ஸ் கொடுத்துருங்க, ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஏன்னா பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு லைக் பண்ணணும்னே தோண மாட்டேங்குது. ஸோ அந்த லைக் பட்டன் கொஞ்சம் ப்ளூ கலராக மாற்றி விட்ருங்க. ஓகே ஸோ என்ன ஈவெண்ட் எதனா இருக்கா, ஒன்றுமில்லை, வேறு கில்டில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வீடியோ 9 கேட்கணும் இல்லையா, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். ஓகே அவ்வளோதான், ஓ ஏஸ் அவ்வளோதான், வெஹிக்கிளில் ஒரு டைம் பார்க்கணும், நான் டைமிங் ஏற்றணும் இல்லையா, அதனால தான் ஓ ஏஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, லவ் யூ ஸோ மச்.